Hi friends, வணக்கம். நம்ம சேனலை subscribe பண்ணா subscribe பண்ணிக்கங்க. bell icon-அ press பண்ணுங்க. like பண்ணுங்க, share பண்ணுங்க, support பண்ணுங்க friends. திருமலை திருப்பதி கோயில் உண்டான இன்னைக்கு உண்டான கல நிலவரங்களை பத்தி பாப்போம். இன்னைக்கு உண்டான present situation, டிக்கெட் எவ்வளவு நேரம் கொடுத்தாங்க, திவதர்ஷன் டிக்கெட் எத்தனை நேரம் கொடுத்தாங்க, திவதர்ஷன் மூலமா சாமி தரிசனம் பார்க்க எவ்வளவு நேரம் ஆகுது, ரூம் புக்கிங் எப்படி இருக்கு, கிரௌட் நிலைமை எப்படி இருக்கு, எல்லாமே வீடியோல முழுமையா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க பாக்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்க. சமீபத்துல யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போட்ட நபர்கள் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க அனுபவம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு விளாக் வீடியோ போட்டிருந்தோம் சண்டே, அந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. இப்போ ஜனவரியிலேருந்து நம்மளுடைய சேனல் வந்து 1வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கல. கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டாக அந்த வீடியோ மட்டும் நல்லா ரீச் கிடைச்சிருக்கு, ஒரு 7K கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அது நல்ல விஷயம் தான், அந்த வீடியோ ப்ரொமோட் ஆனது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்ட நிறைய விஷயங்களை நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். அது டிடிடி அதிகாரிகளோ யாரோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்குண்ட நடவடிக்கை எடுத்ததா அதுக்குண்டான ரிசல்ட்டாக நான் எதிர்பார்க்குறேன். சும்மா எல்லாருமே கத்திட்டு போகிறது நம்ம ஆள் கிடையாது. நம்ம ஒரு ரெகுலராக அங்கே போகிற வர்றாலும் நமக்கு அது கஷ்ட நஷ்டம் தெரியும். அந்த வலி வேதனை தான் அந்த வீடியோவில் பார்த்து போட்டிருப்பேன். யாருன்னா பார்க்கலாம், பிளாக் போய் பார்த்துட்டு வீடியோ இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் காலையில் 3:30 திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் முன்னுள்ள விஸ்னிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாமல் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களும் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் தந்தாங்க. நீங்கள் செம ஸ்பீடாக டிக்கெட் கொடுத்தாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:25 இன்னைக்கு உண்டான டிக்கெட் காலி ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு? 7:25 புதன்கிழமை இன்னைக்கு உண்டான 15,000 டிக்கெட்டும் நாளைக்கு உண்டான 7,500 டிக்கெட்டும் கொடுத்து டிக்கெட் வந்து 7:30 நிலவரப்படியே இன்னைக்கு உண்டான ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. ஏன்னா டைம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 3 மணி வரைக்கும் கிட்ட போயிட்டாங்க. அப்படி 3 மணிக்கு போகும்போது நிறைய பக்தர்கள் சீக்கிரமாக வாங்கிடுறாங்க. இதனால தான் சீக்கிரமாக காலியாகிறது. முதல்ல 8:10 வரைக்கும் டிக்கெட் அவைலபிள் இருந்த காலம் போய் இப்போ 7 மணிக்கே முடிஞ்சு போனால் இதுதான் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் சரிங்களா. அடுத்தது திவ்ய தர்ஷன், பூதேவி காம்ப்ளெக்ஸ் வழியாக திவ்ய தர்ஷன் போகிறவங்களுக்கு இன்னும் 200 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கு. இந்த டைம் படி 200 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கு. 180-200 டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸ் திவ்ய தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போகிறவங்களுக்கு இன்னும் 1200 திவ்ய தர்ஷன் டிக்கெட்கள் அவைலபிலிட்டி இருக்கு. தினசரி ஸ்ரீவாரி மெட்டோட திவ்ய தர்ஷன் டிக்கெட் மட்டும் காலையில 11 மணி வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா. இது நாளைக்கு காலையில மீண்டும் சர்வதர்ஷன் கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4/7/2023 அன்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கை 76,254 பேர். அதாவது வழக்கத்தோட அதிகமான பக்தர்கள் கூட்டம் தான் இருந்திருக்கு. 70,000 கீழே வந்தாதான் குறைவான கூட்டம், 70,000 மேலே போனால் கொஞ்சம் அதிகமான கூட்டம், 80,000 கொஞ்சம் அதிகமான கூட்டம், 90,000 மிக அதிகமான கூட்டம், 85,000 மேலே போனால் மிக அதிகமான கூட்டம் தான். கன்ஸ்டியூஷனே அப்படிதான். கிட்டத்தட்ட 5 கோடிக்கு 10 லட்சம் ரூபா தான் உண்டியல் காணிக்க வருமானம் கம்மியாக வந்துடும். 4,90,00,000 ரூபா உண்டியல் காணிக்க நேற்று வந்திருக்கு. 22 குடோன்களாக பக்தர்களை அடைச்சி வச்சிருந்துருக்காங்க. 15,000 டிக்கெட் இல்லாத இலவச தர்ஷனம் சாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆகியிருக்கு. இன்னைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களை பார்ப்போம். இன்னைக்கு டிக்கெட்டுடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்குள்ள முடியறதுக்குண்ட அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. கிட்டத்தட்ட லைனில் ஒரு 1.5 மணி நேரம் செக்கிங் பாயிண்ட்டில் போகிற வரைக்கும் எந்த கூட்டமே சர 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 வேட்டிகளே நடந்து போயிடுறாங்க. அங்கே போய் செக்கிங் பாயிண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குடோனில் 2 ஹவர்ஸ் வைக்கிறாங்க. குடோனில் வந்து சாமி தரிசனம் பார்க்கறது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் எடுக்குதுன்றது தான் இன்னைக்கு உண்டான கான்செப்டில் இருக்குது. நிறைய பேர் என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் நீ காலையில் வாங்கினவங்க இன்னைக்கு ஸ்லாட் உள்ளவங்க தான் இன்றைக்கி தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு காலைல ஸ்லாட் வாங்கணும்னு அலோவ் பண்ண சொல்லி கேட்குறீங்க, நிறைய பேர் என்ன கேட்குறீங்க. அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வந்த பக்தர்கள் லைனில் இன்னும் ஏமாந்து போகக்கூடாதுன்ற காரணத்தினால நாளைக்கு உண்டான டிக்கெட்டை ஓரளவுக்கு திருப்பதி தேவஸ்தானம் இது ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அது நீங்கள் டிக்கெட்டை யூஸ் பண்ணிடுற கோசம் அது இன்றைக்கே சாமி தர்ஷன் பார்க்கறதுக்கு உண்டான எந்த ஏற்பாடும் தேவஸ்தானம் செய்ய மாட்டாங்க சரிங்களா. அடுத்தது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 1:12 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஏடிஜி சர்க்கிள் பாயிண்ட்லேருந்து என்ட்ரி ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 2 வழியாக என்ட்ரி ஆகுது. இந்த 300 தர்ஷன் கியூ கிட்டேருந்தே வந்துக்கலாம், இல்லை ஏடிஜி வழியாக இந்த பக்கமும் வந்துக்கலாம். ஆனாலும் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து வருகை இருக்கு. ஒரு மிக அதிகமான கூட்டம், நார்மலான கூட்டம், பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிச்சு தான் இருக்கு. அது அந்த கான்சன்ட்ரேஷன் குறையவே அந்த லிமிடேஷன் கூட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. பக்தர்கள் கூட்டம் அப்டவுன் தொடர்ந்து இருக்கு. அதனால தரிசனத்துக்கு வந்தீங்கன்னா டிக்கெட் இல்லாத தரிசனம் ஒரு 12 மணி நேரம் ஆகுதுன்ற கான்செப்ட்ல வாங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு உணவு கண்டிப்பா தராங்க. திவ்ய தர்ஷனுக்கு
ஃப்ரீ தரிசனத்துக்கு 300 தரிசனத்துக்கு உணவு தந்ததா தகவல் எங்கேயும் கிடையாது. அடுத்தது 300 தரிசனம் 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரை 300 தரிசனம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. லைன்ல ஒரு 45 நிமிடம், குடோன்ல ஒரு 1 மணி நேரம், குடோன்ல வந்து சாமி தரிசனம் பார்க்கறது, குடோன்ல இருந்து 2 மணி நேரம்ன்ற கணக்குல இன்னைக்கு 300 தரிசனம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கரணி குளத்துல பக்தர்களுக்கு நீராட அனுமதி. அப்புறம் புஷ்கரணி குளத்துல பக்தர்களுக்கு நீராட அனுமதி. உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ப்ளேஸ் நிறைய இருக்குங்க, நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வயதானவங்களோ பெரியவங்களோ நீங்க கூட்டுட்டு போனா அதாவது ஃபுல்லா கிரானைட் குளத்துல இருந்து இறங்கி ஏறி இறங்கி ஏறி ரொம்ப அந்த இடம் மண்ணா வழுக்குது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா கூட்டிட்டு போங்க. குளத்துக்கிட்ட போகும்போது ரொம்ப சேஃப்டி முக்கியம். அதனால இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதே மாதிரி லட்டு கவுண்டரில் ஒரு ஆளுக்கு இன்றைக்கி அதிகபட்சமாக 6 லட்டு வரைக்கும் தராங்கன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. லட்டு கவுண்டரில் ஓரளவுக்கு கூட்டத்தை செப்பரேட் பண்ணி அனுப்புறதுனால பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை. நான் இந்த பேம்போ பாட்டில்ஸ் விற்கிறான்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணேன். ஸ்டீல் பாட்டில், காப்பர் பாட்டில் இது எல்லாமே ட்ரை பண்ணேன், எதுவுமே என்னால் வாங்க முடியலன்றது உண்மையான விஷயம். அகர்வத்தி எக்கச்சக்கமான பிளேஸ் விற்கிறாங்க, அகர்வத்தி அவ்வளோ இடங்களில் விற்கிறாங்க ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவும் விற்கிற மாதிரி தெரியல. திருமலை ரூமுக்கு ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததும் மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவு தொடர்ந்து நம்ம சேனல் தருவீங்கன்ற நம்பிக்கையில் இருக்குது. வாழ்க வளமுடன்.